ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டீ காஃபிக்கு பதிலாக இந்த ராகி மால்ட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு சேர்க்க போகிறேன், அதனால தான் நான் இங்கே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராகி மாவை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து, இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூனை எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு நம்ம 2 கிளாஸுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்து அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியை கலந்து வச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொதிக்கும்போது, இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற ராகி மாவை இதில் கலந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கைவிடாமல் கலர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிபிடிக்காமல் இருக்கும், கட்டி கட்டிகளாக வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ராகி மாவு நல்லா வெந்து பச்சை வாசனை போய் வரும். இல்லைன்னா ராகி ஸ்மெல் வரும். ராகி வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே நாட்டு சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கடைசியில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நான் காய்ச்சாமல் சேர்க்கக்கூடாது, நல்லா காய்ச்சி ஆறின பாலாக சேர்த்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் இங்கே 1 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கலைன்னா விட்டுடலாம், அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு ஆறினதுக்கப்புறமாவும் குடிக்கலாம், இல்லை சூடாகவும் குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி மால்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.